நாடு முழுவதும் 75வது சுதந்திர தின கொண்டாட்டமான ஆசாதிகா அமிர்த்சவ் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சுதந்திர போராட்ட வரலாற்றில் இன்றைய தினத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை பற்றிய ஒரு தொகுப்பை காணலாம். இந்தியாவின் மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் பஞ்சாபின் சிங்கம் என அழைக்கப்படும் லாலா லஜபத் ராயின் நினைவு தினம் இன்று. 1928 நவம்பர் 17 தேதி ஆங்கிலேயர்களின் சர்வாதிகார சைமன் கமிஷனை எதிர்த்த போராட்டத்தில் ஏற்பட்ட காயம் காரணமாக தமது 63வது வயதில் காலமானார் லாலா லஜபத் ராய். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய அரசியல் அமைப்பை சீரமைக்க இந்தியர் அல்லாத சைமன் கமிஷனை நிறுவியது அப்போதைய அரசு. இதனை எதிர்த்து லாகூரில் அக்டோபர் 28 தேதி கோபேக் சைமன் என்ற போராட்டத்தில் ஈடுபட்டார் லாலா லஜபத் ராய். அமைதியாக நடந்த இந்த போராட்டத்தில் ஜான் ஸ்காட் தலைமையில் காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் லாலா லஜபத் ராய் பலத்த காயமடைந்து நவம்பர் 17 தேதி மாரடைப்பால் காலமானார். இந்தியாவிற்கு இது பேரிழப்பாகவும் சுதந்திர போராட்டத்தில் ஒரு பின்னடைவாகவும் கருதப்பட்டது. ஆங்கிலேய அரசை எதிர்த்தும் அவரது மறைவிற்கு பழிவாங்கவும் சுதந்திர போராட்ட வீரர்களான பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு, சந்திரசேகர ஆசாத் உறுதி பூண்டனர். ஆனால் ஜான் ஸ்காட் என்பவருக்கு பதிலாக காவல் கண்காணிப்பாளர் ஜான் சாண்டர்ஸை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார் பகத்சிங். இந்த செயல் மக்களிடையே பெரும் சுதந்திர போராட்ட எழுச்சியை ஏற்படுத்தியது. பஞ்சாப் கேசரி என்றும் பஞ்சாப் சிங்கம் என்றும் அழைக்கப்பட்ட லாலா லஜபத் ராய் மறைவிற்கு இந்த வீரதீர செயல் சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு அர்ப்பணிப்பாக கருதப்படுகிறது.